வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோவை தமிழன். நம்ம வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் வந்துங்க நிறைய இருக்குல்லங்க. அதாவது இப்போ இந்த கம்ப்யூட்டர் காலத்துக்கு முன்னே பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான கேட்ஜெட்ஸும் இல்லாமல் வந்துட்டுங்க, எந்த விதமான விளையாட்டு உபகரணம் இல்லாமல் கிடைக்கிறத வச்சு வந்துட்டுங்க ஜாலியாக விளையாடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான விளையாட்டுகள் பார்த்துட்டோம்னாங்க மூளைக்கு வந்துட்டு நல்ல வேலையாக இருக்குங்க. அப்படி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கிடைக்கிறத வச்சு வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியான கேம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏராளமான கேம்ஸ் இது மாதிரி நம்ம வந்து முன்னோர்கள் வந்துட்டு நமக்காக விட்டு வச்சுட்டு போயிருக்கிற அரிய பொக்கிஷங்கள்ங்க. அது மாதிரி தான் இந்த விண்மீன் விளையாட்டுமுங்க. வாங்க இது எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இது மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 இணைப்புகள் இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு ஸ்டார் போட்டிருக்கேங்க, அவ்வளோதாங்க. ஒரு 5 ஸ்டார் நம்ம வரையும் இல்லைங்க, அது மாதிரி ஒரு ஸ்டார் போட்டிருக்கோம். அந்த ஸ்டாருகளோட இணைப்புகள் பாருங்கள், மொத்தம் 10 இணைப்பு, உள்ள 5 இணைப்புகள்ங்க, இந்த இடத்துல வரக்கூடிய இணைப்புகள்ங்க. மொத்தம் 10 இணைப்புகள் இருக்குல்லங்க. இந்த 10 இணைப்புகள்லேயும் வந்துட்டுங்க 9 காயின்களை வந்து வைப்போங்க. இது மாதிரி தரையில் வந்து கரம் போட்டுங்க. கிடைக்கக்கூடிய கூழாங்கல், ஓடு, மண், சின்ன கல்லுக, செங்கல், அந்த மாதிரி சின்ன சின்ன கிடைக்கக்கூடிய கல்லுக குச்சிகளை வந்துட்டுங்க இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி விளையாடுவாங்க. இது வந்து சிங்கிள் பிளேயர் விளையாடக்கூடிய கேம் தாங்க இது பாருங்கள். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஏதாவது ஒரு இணைப்புங்க, நான் வச்சுருக்கிற மாதிரி இந்த இணைப்பு தான் வந்துட்டு நீங்கள் எம்டியை விடணுன்ட்டுல இல்லைங்க. எந்த இணைப்பு வேணாலும் நீங்கள் இங்கே வேணாலும் விட்டுக்கலாங்க, எங்கே வேணாலும் நீங்கள் வந்து எம்டியாக விட்டுக்கலாங்க. விட்டுட்டுங்க இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம விளையாட்டை தொடங்குவோங்க, அல்லது இங்கேருந்து தொடங்குவோம், எங்கேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாங்க. அதாவது ஒரு காயின்லேருந்து இன்னொரு காயினை ஜம்ப் பண்ணி இன்னொரு பிளேஸுக்கு போகிற மாதிரி இருக்கணுங்க, தெரியுதுங்களா? இப்போ இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிட்டுங்க. இப்போ இந்த ஜம்ப் பண்ண இந்த காயினை வந்து வெளியே எடுத்துருவோங்க, புரிஞ்சிடுச்சுலங்க. இதுக்கு அடுத்ததுங்க இந்த இதை வந்துட்டு இங்கே ஜம்ப் பண்ணலாங்க, அல்லது இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணலாம், அல்லது இங்கேருந்து இங்கே தாவலாம், எப்படி வேணாலும் பண்ணலாங்க. உங்கள் விருப்பம் போல் இது எப்படி வேணாலும் நீங்கள் விளையாடலாங்க. நீங்கள் எப்படி செஞ்சால் வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து ஒரு காயின் மீதியாகு அப்படிங்கிறத பாருங்கள், அதுக்கு தகுந்த போல் வந்து விளையாடுங்க பாருங்கள். இப்படியே தொடர்ந்து விளையாடிட்டே இருக்கலாங்க. நான் விளையாடுறத கரெக்டாக இருக்கான்ட்டு தெரியலீங்க, நான் சும்மா அப்படியே வச்சுட்ருக்கேன். எந்த அளவுக்கு சரியாக இருக்குதுன்னு தெரியலீங்க, எனக்கு எவ்வளோ காயின் மீதியாகுன்னு தெரியல. வாவ், சூப்பருங்க, எனக்கு ஒரு காயின் மீதி ஆயிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? நீங்கள் இதே மாதிரி வந்து விளையாடி பாருங்கள். இது மாதிரினா நான் சொன்ன மாதிரியே இல்லைங்க, நீங்கள் இணைப்புகள் வந்துட்டுங்க மாற்றி வேறு ஏதாவது ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிங்க. நீங்கள் உங்கள் விருப்பம் போல் விளையாடி பாருங்கள். என்னை நான் விளையாண்ட இதேவே ஃபாலோ பண்ண வேண்டாங்க. நான் சும்மா அப்படி விளையாடி பார்த்தேன், எனக்கு என்னுடைய குட் லக் ஒரே ஒரு காயின் மட்டும் மீதியாச்சுங்க. இது மாதிரி ஒரு காயின் மீதியாகிற மாதிரி வந்துட்டுங்க நீங்கள் விளையாடி பாருங்கள். இந்த விளையாட்டு வந்துட்டு நல்லா சுவாரஸ்யமாக போகுங்க. இது சிங்கிள் பிளேயர் விளையாடக்கூடிய விளையாடுத்தாங்க. நம்ம பாரம்பரியத்தில் வந்து முன்னோர்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆடு மாடு மேய்ச்சல் தொழிலில் வந்துட்டு முக்கிய தொழிலாக இருந்துச்சாலங்க, விவசாயம் சார்ந்த தொழில்கள்லாம். அந்த மாதிரி வேலை செய்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா உழைச்சி களைச்சி அந்த ஓய்வு எடுக்கிற நேரத்தில் வந்துட்டுங்க மூளை சுறுசுறுப்பாக்குறதுக்காக இந்த மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுவாங்க. இனி தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் வந்துட்டுங்க நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளில் வந்துட்டுங்க தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் மேலே இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.